இப்படி மட்டும் செஞ்சு பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும். கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே காலியாக கொண்டு வருவாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சுவையான ஈஸியான முறையில் லஞ்ச் பாக்ஸு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம எப்பொழுதுமே குழம்பிகிட்ருப்போம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொடுங்க, பிள்ளைங்க வந்து மிச்சம் வைக்காமல் அப்படியே சாப்பிட்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். மீன் மேக்கர் கொண்ட கடலை பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் குக்கரில் செய்ய போகிறேன். குக்கரில் ஆயில் ஊற்றிக்கிட்டு நான் ஆல்ரெடி மீன் மேக்கர் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் பிழிஞ்சுக்கோங்க. இதை லைட்டாக வறுத்துக்கலாம், ஒரு பொன்னரமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மீன் மேக்கரோட ஸ்மெல் இருக்காது, குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க நல்லா விரும்பி. இது வந்து உடம்புக்கும் நல்லது, ஹெல்த்தி ஃபுட். ஸோ டெய்லி வந்து நம்ம வந்து குழம்பு வைக்க முடியாது. ஸோ இது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேலையும் மிச்சமாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து இதை எடுத்தாச்சு. இப்போ இதிலே வந்து என்னென்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார்பூ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க. மிளகு இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. அது வதங்கினோன்னா ரெண்டு பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னரமாக வதங்கட்டும். உங்களுக்கு சீக்கிரம் வேகிறதுக்கு வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இடையில வந்து விடுக்கதை கேட்குறேன், அதுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு சொல்லுங்கள், பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் லாஸ்ட்டாக வந்து இதுக்கு வந்து விடைய சொல்கிறேன். சரி, இப்போ கேட்கவா? இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும், அவன் யார்? இன்னொரு திருப்பி கேட்குறேன். இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும், அவன் யார்? சரி, பதில் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நான் ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேண்டாம் அப்படின்ற இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதுல சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொரு விடுகதை கேட்குறேன். உடம்பில்லா ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? உடம்பில்லாத ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான், அவன் யார்? இதுக்கும் விடையை தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு வேலை மிச்சம், பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு கொண்ட கடலை இதிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சைவடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது வந்து நல்லா வணங்கியாச்சு. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி எத்தனை பேர் பண்ணுறீங்க அப்படின்றதையும் பண்ணுங்கள். எத்தனை பேர் இப்போ இது இந்த டைப்பில் பண்ணுறீங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இப்போ பிரியாணி மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வணக்கியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு அரைக்கப்பு அளவு வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா வந்து வணக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்ச மீன் மேக்கர் இதுலேயும் கலந்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசமும் பார்த்திங்கன்னா செமையாக வருது. நம்ம போட்ட மசாலா எல்லாமே வந்து வாசமாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கப்பு ரைஸுக்கு வந்து ரெண்டு கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு அரிசி போட்டிங்க அப்படின்னா ரெண்டு கப் அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இது வந்து நல்லா கொதிட்டோம். தண்ணி கொதிஞ்சதும் அரிசி போட்டுக்கலாம்.
கஸ்தூரி மெந்து, கஸ்தூரி மெந்து வேற ஒண்ணும் இல்ல, வெந்தயக்கிழங்கு காஞ்சி எடுத்ததுதான். அது வந்து நல்லா ஸ்மெல்ல நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் வந்து இதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் சேர்த்தீங்க அப்படின்னா வாசமாவும் இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ நல்லா கொதியுது, தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைம்ல வந்து நீங்க ரைஸ் வந்து இதுல சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து கழுவி ஊற வச்சு ரைஸ், அதனால தான் ரெண்டே ரெண்டு விசில் விட்டிங்கன்னா போதும். அதிகமாக வச்சிங்க அப்படின்னா குழஞ்சிரும் சாதம். ரெண்டு விசில் வச்சுட்டு இது மேலே வந்து நீங்கள் தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பிரியாணி மசாலா லைட்டாக சேர்த்துக்கிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட் வந்து செமையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி லெமன் வந்து எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும். இப்போ கொத்தமல்லியை சேர்த்தாச்சு, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ அந்த விடுக்கதைக்கு வந்து நான் விடை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விடுக்கதை வந்து இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் என்று கேட்டெல்லாம் அதுக்கு வந்து தேள். ரெண்டாவது வந்து உடம்பில்லாத ஒருவன் 10 சட்டை அணிந்திருப்பான் அவன் யார் வந்து வெங்காயம். அப்புறம் இதில் வந்து நான் வந்து வெங்காய பச்சடி செஞ்சேன். வெங்காய பச்சையில் வந்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். இதுக்கு வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா வேறு எதனாலும் செஞ்சுக்கலாம். இதுவே உங்களுக்கு போதுமானதான். ஏன்னா கொண்டக்கடலை இதெல்லாம் இருக்கனால பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கல. பார்த்தீங்களா, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டீங்க அப்படின்னா அடி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சீ யூ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பார்ப்போம் எத்தனை பேர் வந்து விடுகதைக்கு வந்து நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இல்லை கடைசியில் நான் சொன்னதான் கேட்டீங்க அப்படின்றதையும் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாபா.